அனைவருக்கும் வணக்கம். நம் ஓமுலக சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருப்பது கும்பராசியின் கார்த்திகை மாத பலன்கள். தெளிவான சிந்தனைகள் உடைய கும்பராசியினரே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி மறைமுக மற்றும் தனஸ்தானாதிபதியான குரு இம்மாதம் 7ஆம் தேதி தனம் ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இதனால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவும் அளவிற்கு நிதி வசதி உயரும். தாமதமாக நடந்த வேலைகள் வேகமாக நடந்து முடியும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். இதுவரை உங்களிடம் உதவியை எதிர்பார்த்தவர்கள் இனி உங்களுக்கு உதவி செய்யவும் தயாராக இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வாக்குவன்மையால் நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் ராசிக்கு தொழிற்சானத்தில் இருந்து இம்மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் பொருளாதாரம் மேம்படும். நீண்ட தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளை காண்பதில் ஆர்வம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் இருந்து இம்மாதம் 19ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சடைகிறார். இதனால் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். ஆதாயங்கள் உண்டாகும். நட்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்பதுடன் துணிச்சலும் அதிகரிக்கும். கலையில் ஆர்வம் உண்டாகும். தொழில் வியாபாரம் இம்மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு தொழில்ஸ்தானத்தில் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் அளவிற்கு நிதிநிலை உயரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செயல்படும். தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். 19ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் உயர்வடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு அலுவலக பணியில் இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி விரைவாக நடத்த முடியும். 17ஆம் தேதிக்கு பிறகு அலுவலக பணி தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் நல்ல பலனும் கிடைக்கக்கூடும். 19ஆம் தேதிக்கு பிறகு வர வேண்டிய பணம் வரக்கூடும். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பணிகள் தொடர்பான கவலைகள் நீங்கும். கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி விரேஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார். எனவே லாபமும் விரயமும் சமம் அளவாகவே இருக்கும். செலவிற்கு முன்னதாகவே வரவு வந்து சேரும். என்றாலும் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எந்த காரியத்தையும் உடனடியாக முடிக்க இயலாது. போராடியே முடிக்க நேரிடும். எனவே புது முயற்சிகள் செய்யும்போது அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் கேட்டு செய்வது நல்லது. வக்ரகுருவின் ஆதிக்கம். மாதம் முழுவதும் மேஷராசியில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தனலாவாதிபதி என்பதால் தனவரவில் தடைகள் ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வருவதில் தாமதம் ஏற்படும். உறவினர்கள் பகை உருவாகும். உடல் நலத்தில் தாக்கங்கள் ஏற்படும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 4-9க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் மாத தொடக்கத்தில் நீச்சம் பெறுகின்றார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் குறையும். பணப்பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு. நகைகளை அடக்கி வைத்தும் பணம் புரட்டிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கார்த்திகை 14ஆம் தேதிக்கு தனது சொந்த வீடான துலாம் ராசிக்கு சுக்கிரன் வரப்போகிறார். இதன் விளைவாக பாக்கியஸ்தானம் வலுவடைகின்றது.
எனவே அதன் பிறகு படப்படியான நன்மைகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், மனநிம்மதியோடு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் கார்த்திகை 14 தேதி லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். இக்காலம் ஒரு பொற்காலமாகும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகுவர். எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் அரசு வேலை கிடைக்கும். இம்மாதம் ராகுகதிகள் வழிபாடு நன்மை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓமுலக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.